வணக்கம் நண்பர்களே, போன வீடியோவில் நான் வந்து நம்ம பேஜ் லேஅவுட் வியூ கான்செப்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்விவிஎம் ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கண்ட்ரோலோ இது ஒரு வியூவோ கிடையாது. இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷனை வந்து செப்பரேட் பண்ணுறது. வியூனா எப்படி இருக்கணும், வியூ மாடல்னால் என்ன பண்ணணும், மாடல்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து செப்பரேட் பண்ணுறது தான் வந்து எம்விவிஎம்மோட வேலை. இது நியூ கிடையாது, இது ஓல்டு தான். ஓல்டு ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம் தான் டபிள்யூபிஎஃப்ல யூஸ் பண்ணது. இப்போது விண்டோஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூஏ ஆர்கிடெக்சரில் வந்து இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுறாங்க, எம்விவிஎம் ஆர்கிடெக்சர் பேட்டர்னை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம பேக் டு நம்மளோட எக்ஸாம்பிள் போவோம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் யூசர் ப்ரொஃபைல் என்ன பண்ணோம், இங்கே வியூ எப்படி டிஸ்பிளே ஆகணும் பார்த்து பார்த்தோம். ஸோ வியூ டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த கோட் பிஹைண்ட் பேஜில் வியூலேருந்து டேட்டாவை இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறேன். ஸோ எந்த கண்ட்ரோலில் வேல்யூ அசைனாக இருக்கோ அது ஒவ்வொரு ஃபீல்ட் அசைன் பண்ணி ஒரு மெசேஜ் பாக்ஸ் மூலிமா பாப் அப் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே ஆகுது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, பர்ஃபெக்ட், இதில் எந்த இஷ்யூ கிடையாது, அப்ளிகேஷன் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. பட் ஆர்கிடெக்ட் வைஸ், கோடு வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த வியூவோட நம்மளோட வியூ மாடல் கோடும் பைண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ இந்த வியூவோட கோடை மாற்றணும் அப்படின்னா, எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, நான் ஒரு வேற ஒரு டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிசைன் ஃபைனு. பட் சேம் டைம் இப்போ பட்டனுக்கு பதிலாக நான் இன்னொரு கண்ட்ரோல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கான கிளிக் ஈவென்ட் நான் மறுபடியும் எழுதணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, என்னோடய கோட் பிஹைண்ட் பேஜில் லாஜிக்கும் மாறுது. இது ஒரு மாதிரி ப்ராப்ளம். ரெண்டாவது, வேல்யூஸை ரீட் பண்ணுறது. இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா, என்ட்ரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறேன். என்ட்ரி கண்ட்ரோலுக்கு நேம் டிஃபைன் பண்ணியிருக்கேன், என்ட்ரி நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கோட் பிஹைண்ட் பேஜில் வந்து நேம் எடுக்கணும் அப்படின்னா, ஆல்வேஸ் என்ட்ரி நேம் டாட் டெக்ஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணும். இன்கேஸ் நான் வந்து லேட்டராக வந்து எடிட்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாமல் வேற ஒரு நியூ கண்ட்ரோல் வந்து அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டெக்ஸ்ட் இல்லாமல் வேறு ஏதோ கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, நான் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கோட் பிஹைண்ட் பேஜையும் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து டைட்லி கப்புல்டாக இருக்குது. ஸோ என்னோடய வியூ, கோட் பிஹைண்ட் பேஜ், லாஜிக்கு, வேல்யூஸ் எடுக்கிறது, ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து டைட்லி கப்புல்டாக இருக்குது. ஸோ இந்த டைட்லி கப்புல்டு வந்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். அந்த செப்பரேட் பண்ணுற கான்செப்ட் தான் ஆர்கிடெக்சர் தான் வந்து எம்விவிஎம் சொல்கிறது. இந்த கான்செப்ட் தான் வியூ, வியூ மாடல், மாடல். ஸோ நம்ம அப்ளிகேஷன் போய் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கான்செப்டில் டிவைட் பண்ண போகிறோம். வியூ, வியூ மாடல், மாடல்ன்ற கான்செப்டில் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எம்விவிஎம்ங்கிறது மாடல், வியூ, வியூ மாடல் ஆர்கிடெக்சர். இப்போ மாடல்னா டொமைன் கிளாஸ்னு சொல்லலாம். அதனால் டொமைன் கிளாஸ், டொமைன் கிளாஸுங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்கு எழுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு காலேஜுக்கு எழுதுறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட், டீச்சர், இந்த மாதிரி கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து டொமைன் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட அப்ளிகேஷனில் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொஃபைல், யூசர் ப்ரொஃபைல் வாங்குறதுக்கு நேம், இமெயில், ஃபோன் நம்பர்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த யூசர் ப்ரொஃபைலுங்கிறது வந்து ஒரு டொமைன் கிளாஸ். இந்த கிளாஸை வந்து நம்ம செப்பரேட்டாக கிரியேட் பண்ணிக்குவோம் மாடலில். வியூவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டொமைன் கிளாஸில் என்னென்ன டேட்டா டிஸ்பிளே பண்ணணும், யூசருக்கு வியூ பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணி, அதுக்கான டிசைன் தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம் வியூ. ஸோ இது பியூர் எக்ஸாம்பிள் ஃபைல் இந்த வியூ. வியூ மாடலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மாடலுக்கும் வியூக்கும் நடுவில் தான் வந்து இந்த வியூ மாடல்ன்ற கான்செப்ட் யூஸ் ஆகும். ஸோ இவனோட வேலை என்ன அப்படின்னா, இன்டர்மீடியட். ஸோ மாடல் ப்ரொவைட் பண்ணுற டேட்டாவை வியூக்கு கொடுப்பான், வியூ அப்டேட் பண்ணுற டேட்டாவை திருப்பி மாடலுக்கு அப்டேட் பண்ணுவான். ஸோ இதுதான் இந்த வியூ மாடலோட வேலை. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, வியூவுக்கும் சரி, வியூ மாடலுக்கும் சரி, மாடலுக்கும் சரி, இந்த மூணுக்குமே வந்து என்ன டேட்டா வரப்போதுன்னு தெரியாது, எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ வியூ மாடலோட வேலை ஜஸ்ட்டு மாடலுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுவான், எனக்கு என்ன மாதிரி டேட்டா வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டான். மாடலோட வேலை என்ன அப்படின்னா, யார் டேட்டா கேட்டாலும் அவங்களுக்கு வந்து டேட்டாவை ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ வியூ மாடல் வந்து டேட்டா கேட்பான், அவனுக்கு என்ன மாதிரி டேட்டா கேட்குறோம்லாம் தெரியாது. அவன் ஜஸ்ட் டேட்டாவை ரிக்வஸ்ட் பண்ணுவான், டேட்டா வரும், அந்த டேட்டா வந்து வியூக்கு சப்ளை பண்ணுவான். வியூக்கும் வியூ மாடலை பற்றி என்ன டேட்டா வரப்போதுன்னு தெரியாது. வியூவில் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற போய் அந்த வியூ டிஸ்பிளே ஆகும், அது என்ன மாதிரி டேட்டா அப்படின்னு சொல்லி வியூக்கும் தெரியாது. ஸோ வியூ, வியூ மாடல், மாடல் மூணுக்குமே வந்து
என்ன மாதிரி டேட்டா வரப்போகுது, எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக தெரியாது. அப்போ எப்படி தெரியும் இவனுக்கு இவனுக்கு எப்படி கம்யூனிகேஷன் நடக்குதுன்னே எப்படி தெரியும்? இப்போ வியூக்கும் வியூ மாடல் கம்யூனிகேஷனுக்கு வந்து பைண்டிங். ஸோ நம்ம வியூட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ போயிட்டு இந்த ஆப்ஜெக்டை மட்டும் பைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட்டா பைண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பைண்ட் பண்ண டேட்டாவை எடுத்து வியூவில் டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, இந்த பைண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன் வே பைண்டிங், டூ வே பைண்டிங், ஒன் வே டு சோர்ஸ் பைண்டிங், ஒன் டைம் பைண்டிங், கமாண்ட் பைண்டிங், மல்டி பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி பண்ணலாம். ஒன் வே பைண்டிங், ஒன் வே பைண்டிங் அப்படின்னா வியூ மாடல் மட்டும்தான் வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணும் வியூக்கு. ஸோ வியூவால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, வர டேட்டாவை வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கும். இதுதான் வந்து ஒன் வே பைண்டிங். டூ வே பைண்டிங் அப்படின்னா வியூ மாடலும் டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணும், வியூவும் டேட்டா வந்து பேக் டு வியூ மாடலுக்கு அப்டேட் பண்ணும். ஸோ டூ வே கம்யூனிகேஷன் நடக்கும், அதுதான் வந்து டூ வே பைண்டிங். ஒன் வே டு சோர்ஸ் பைண்டிங் அப்படின்னா வியூவிலேருந்து வியூ மாடலுக்கு மட்டும் டேட்டா அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ வியூ மாடல் அப்டேட் பண்ணுற டேட்டா வந்து வியூவில் அப்டேட் ஆகாது, அதுதான் வந்து ஒன் வே டு சோர்ஸ் பைண்டிங். நெக்ஸ்ட் வந்து ஒன் டைம் பைண்டிங். ஒன் டைம் பைண்டிங் அப்படின்னா ஒன்லி ஒன் டைம் மட்டும் பைண்ட் ஆகும். எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது வியூ மாடல்லேருந்து வர டேட்டா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் வியூவில், தட்ஸ் இட். அதுதான் வந்து ஒன் டைம் பைண்டிங். கமாண்ட் பைண்டிங், கமாண்ட் அனுப்புறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே யூசர் ப்ரொஃபைலில் வந்து பட்டன் கிளிக் பார்த்தோம்ல, ஸோ இது வந்து கமாண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணும் ஈவெண்ட் எதுவும் ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து இந்த கமாண்ட் பைண்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆல்வேஸ் வந்து வியூலேருந்து தான் வந்து வியூ மாடலுக்கு போகும், வியூ மாடல்லேருந்து வியூக்கு வராது. ஸோ கமாண்டுங்கிறது வந்து ஒரு யூசர் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணும், யூசரோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வியூவில் ட்ரிகர் பண்ணால் தான் வியூ வந்து பின்னாடி உள்ள வியூ மாடலுக்கு வந்து அந்த சிக்னல் அனுப்பும். ஸோ அது வந்து கமாண்ட் பைண்டிங். ஃபைனலாக வந்து மல்டி பைண்டிங். மல்டி பைண்டிங் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி, பைண்டிங்கை டிபெண்ட் பண்ணி வியூ அப்டேட் பண்ணுறதா வந்து மல்டி பைண்டிங். இது ஜஸ்ட் பேசிக் தான், ஓவர் வியூ தான். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி எப்படி இந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு விஷுவல் ஸ்டுடியோ. விஷுவல் ஸ்டுடியோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து டிஃபால்ட்டாக சம் கோட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோடு வந்து பிளைன் லேபிள் கண்ட்ரோல் தான். ஸோ இதுதான் டிசைன், டிஸ்பிளே நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபுல் நேம், இமெயில், ஏஜ், இனிஷியல் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிசைனை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டொமைன் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ் கால்ட் யூசர் ப்ரொஃபைல். ஒன்ஸ் டொமைன் கிளாஸ் கிரியேட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து வியூ மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து வியூவில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த சாம்பிளோட ஐடியா. அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் கால்டு மாடல். மாடல் மாடலில் என்னோட டொமைன் கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். டொமைன் கிளாஸ் நேம் வந்து யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். யூசர் ப்ரொஃபைல், அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட மாடல் கிளாஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு வியூ மாடல். வியூ மாடலுக்கு எகைன் ஒன் மோர் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். வியூ மாடல், யூர் நியூ கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து யூசர் ப்ரொஃபைல் வியூ மாடல். வியூ மாடல், மாடலை பற்றி சொல்லியிருந்தேன். அது வந்து இன்டர்ஃபேஸ், அதாவது வியூக்கும் மாடலுக்கும் இடையில் உள்ள கிளாஸ். இவன் தான் வந்து ரெண்டுக்கும் உள்ள கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ எப்போல்லாம் மாடல் அப்டேட் ஆகுதோ பேஸ்ட் ஆன் த பைண்டிங் வியூக்கு இன்ஃபார்ம் பண்ணும். சேம் வியூ எப்போல்லாம் அப்டேட் ஆகுதோ பேஸ்ட் ஆன் த பைண்டிங் அவன் மாடலுக்கு அப்டேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அவன் பண்ணணும். அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். வியூலேருந்தோ மாடலுக்கோ, மாடலுக்கோ வியூக்கோ அவன் நோட்டிஃபிகேஷன் பண்ணும் இந்த கிளாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐ நோட்டிஃபை
ப்ராப்பர்ட்டி சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த கோடு தேவை, இந்த ஃபங்க்ஷன் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கீப் ஆன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச்டு, இந்த ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் பண்ணும், எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆனாலும் அது நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ இமெயிலோ ஏஜோ, ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போது நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, எகைன் இது வந்து டைட்லி கப்புல்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ இது வந்து டொமைன் கிளாஸ். இப்போ நான் நோட்டிஃபிகேஷன், இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் டிசைன் ஆர்கிடெக்ட் வைஸாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஐ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டி சேஞ்சுங்கிறது வந்து கோர் டாட் நெட் மாயு பேஸ் பண்ணி உள்ளது. இது வந்து பிளைன் சி ஷார்ப் கிளாஸ். ஸோ நான் அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய டொமைன் கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா, எகைன் இது வந்து டைட்லி கப்புல்ட் ஆகிடும். ஸோ அது குட் அப்ரோச் கிடையாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, வியூ மாடலில் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் சேஞ்ச் ஆனால் நோட்டிஃபிகேஷன் பண்ணு, லாஸ்ட் நேம் சேஞ்ச் ஆனால் நோட்டிஃபிகேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். இப்போது ஃபர்ஸ்ட் நேம் சேஞ்ச் ஆனால் நோட்டிஃபிகேஷன் பண்ணுன்னு சொல்கிறோம் எங்கள் வியூக்கு. ஸோ வியூவில் அப்டேட் பண்ணாலும் நம்ம யூசர் ப்ரொஃபைல் நம்மளோட டொமைனுக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்சைடு வந்து இந்த பப்ளிக் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் இன்சைடு வந்து என்னோட டொமைனை தான் ரெஃபர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே யூசர் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம், யூசர் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் க்ரியேட் த ஆப்ஜெக்ட் ஆல்சோ யூசர் ப்ரொஃபைல். ஸோ இங்கே என்ன பண்ண வரோன்னா, கெட் கெட் அப்படின்னா யூசர் ப்ரொஃபைலில் ஃபர்ஸ்ட் நேம் அசைன் ஆனால் அதை ரிட்டர்ன் பண்ணு. செட்டு, செட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூசர் ப்ரொஃபைலில் வேல்யூ செட் பண்ண போகிறோம். யூசர் ப்ரொஃபைல் டாட் ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி சேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, வேல்யூ எப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நேமில் வேல்யூ செட் ஆகுதோ அப்போது வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணும் வியூக்கு, சம்திங் சேஞ்ச் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு வியூக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணும். ஸோ அதுதான் இதோட வேலை, ஆன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச்டு. இது கம்ப்ளீட்டாக பைண்டிங் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். நம்ம லேட்டராக இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஆட் பண்ணிட்டோம், லாஸ்ட் நேம் ஆட் பண்ணிட்டோம், இமெயில் ஏஜ். ஸோ இது நம்ம எத்தனை நாலு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம், நாலு ப்ராப்பர்ட்டிக்கு ரேப்பர் மாதிரி இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். பப்ளிக்கில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஏஜ் இதை தான் வந்து நம்ம வந்து வியூவில் பைன் பண்ண போகிறோம். ஸோ வியூவுக்கு ப்ரொஃபைல் பேஜ்னு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வியூனு ஆட் பண்ண போகிறோம், ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வியூ, வியூ இந்த கிளாஸை ப்ரொஃபைல் பேஜ் கிளாஸை வியூக்கு மூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வியூ மாடல் போயிட்டு இப்போக்கு வந்து இந்த யூசர் ப்ரொஃபைல் வந்து ஒரு ஹாட் கோட் வேல்யூ கொடுத்து ஃபில் பண்ணிப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டம்மி டேட்டா ஆட் பண்ண போகிறோம். இப்போக்கி யூசர் ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் நேம் வினோத், லாஸ்ட் நேம் ராஜேந்திரன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இமெயில், இமெயில் ஒரு டம்மி இமெயில் கொடுத்துக்குவோம், வினோத் அட் வினோத் டாட் காம். ஏஜ் செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு யூசர் ப்ரொஃபைல் டம்மி டேட்டா க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இங்கே வேணாம், ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் க்ரியேட் பண்ணதுனால இது தேவை கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இப்போ நம்ம வியூ மாடலை அசைன் பண்ண எந்த டேட்டாவுமே வந்து வியூவில் டிஸ்பிளே பண்ணல. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் கம்யூனிகேஷன் பைண்டிங் பண்ணவே இல்லை. வியூக்கும் வியூ மாடலுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணல. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஜாமலில் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா கோட் பிகின் பேஜ்லேயே வந்து பைண்டிங் கான்டாக்ட் செட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டைரெக்டாக ஜாமல்லே பைண்ட் பண்ணுவோம். ஜாமலில் பைண்ட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் பேஜ் டாட் பைண்டிங் கான்டாக்ட் இங்கே செட் பண்ணும். பைண்டிங் கான்டாக்ட் செட் பண்ணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த மாடலை வந்து பைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வியூ மாடல், யூசர் ப்ரொஃபைல் வியூ மாடலை வந்து பைண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியாச்சு. வியூவில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எந்தெந்த ப்ராப்பர்ட்டி வந்து பைண்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லணும். ஸோ டிஸ்பிளே நேம் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இது லேபிள், இந்த டிஸ்பிளே நேமில் நம்மளோட வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது மாதிரி லேபிள் ஃபர்ஸ்ட் நேம், இந்த என்ட்ரி கண்ட்ரோலில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு வர போகிறோம். இப்போ இங்கே நோட் பண்ணீங்க அப்படின்னா, நான் டிஸ்பிளே நேம் கொடுத்துருக்கேன், பட் வந்து என்னோட டொமைனில் வந்து டிஸ்பிளே நேம் கிடையாது, பட் என்னோட வியூவில் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வியூ மாடல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். வியூ மாடலில் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். இங்கே என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பப்ளிக் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே நேம். இந்த டிஸ்பிளே நேமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து வெல்கம் வெல்கம் ஃபர்ஸ்ட் நேம் ஆட் பண்ணிப்போம். ஸோ யூசர் ப்ரொஃபைலில் உள்ள ஃபர்ஸ்ட் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நேம் இதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம வியூவில் டிஸ்பிளே நேம் தேவைப்படுது, டொமைன் நேமில் தேவை, டொமைன் கிளாஸில் தேவை கிடையாது, பட் வியூவில் எனக்கு தேவை. அப்போங்க வியூ மாடல் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி டிஸ்பிளே நேம் கொடுத்துட்டு அங்கே வந்து வெல்கம் ஃபர்ஸ்ட் நேம், டொமைன் உள்ள ஃபர்ஸ்ட் நேம் டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் பேஜில் இங்கே வந்து செட் பண்ண போகிறேன், இந்த நேபிள் கிடையாது, பைண்டிங் டிஸ்பிளே நேம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைண்டிங் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து டாப் லெவலில் போகும். இந்த ஆப்ஜெக்ட் எங்கே ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் பேஜ், கண்டென்ட் பேஜில் என்ன பண்ணியிருப்போம், பைண்டிங் கான்டெக்ஸ்டாக யூசர் ப்ரொஃபைல் மாடல் செட் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் ப்ரொஃபைல் மாடலில் இந்த ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணோம், டிஸ்பிளே நேம் அவைலபிள், அந்த என்ன வேல்யூ இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ வெல்கம் வினோத் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூசர் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இந்த டிஸ்பிளே நேமில் உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து யூசர் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம லேபிள் கண்ட்ரோலாக கொடுத்துருக்கோம். ஸோ யூசர் அவங்க அப்டேட் பண்ண முடியாது. இதுதான் வந்து என்னென்னா, ஒன் வே பைண்டிங் சொல்லுவோம். மோடு வந்து ஒன் வே பைண்டிங். ஸோ ஒன் வேன்னு செட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். எப்போல்லாம் வந்து வியூ மாடலில் பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வியூவில் டிஸ்பிளே நேமும் அப்டேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் இது எப்படி அப்டேட் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்டேட் பண்ணும். ஸோ இங்கே லேபிள் ஆட் பண்ணிட்டேன். இந்த என்ட்ரியில் வந்து டெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் பதிலாக யூசர் ப்ரொஃபைலில் உள்ள பைண்டிங்கில் உள்ள ஃபர்ஸ்ட் நேமை ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் என்ன செட் பண்ணியிருக்கோம், வினோத்துன்னு செட் பண்ணியிருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடுச்சு. சேம் ஃபார் த லாஸ்ட் நேம். இங்கேயும் வந்து பைண்டிங் கான்டெக்ஸ்ட் என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட் நேம் செட் பண்ணுறோம். இப்போ இந்த நான் வியூவில் வந்து வினோத்துன்ற ஃபர்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணேன்னா, பேக்ரவுண்டில் வந்து யூசர் ப்ரொஃபைல் மாடல் வந்து ட்ரிகர் ஆகணும். இந்த லேட்டஸ்ட் நேம் என்ன யூசர் செட் பண்ணுறாங்களோ அது வந்து ட்ரிகர் ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே யூசர் ப்ரொஃபைலில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுப்போம். பேக் டு வியூ மாடல். இப்போ நான் நேம் அப்டேட் பண்ண போகிறேன். இங்கே ஃபஸ்ட் நேம் ஆட் பண்ணுறோம். லைக் எகைன் இப்போ ஜஸ்ட் அங்கே டைப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இமிடியேட்டாக அது ஃபயர் ஆகிடுச்சு. ஈவெண்ட் இங்கே, லெட் கண்டினியூ கண்டினியூ. நான் இப்போ ஆட் பண்ண இன்ஃபர்மேஷன் இங்கே அப்டேட் ஆகிட்டுருக்கு. நான் சேஞ்ச் பண்ண வேல்யூ வந்து இங்கே அப்டேட் ஆகி இங்கே வந்திருக்கு ரிசல்ட். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வேணா ரிமூவ் பண்ணிடுறேன்.
remove the breakpoint here also. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. சேம் லாஸ்ட் நேம் அது மாதிரி தான். ஸோ டிஃபால்ட் பைண்டிங் வந்து டூ வே பைண்டிங். இப்போ இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலும் பண்ணாட்டாலும் டிஃபால்ட்டாக வந்து டூ வே பைண்டிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ இந்த பைண்டிங் வந்து டூ வே பைண்டிங். சேம் ஃபார் லாஸ்ட் நேம்க்கும் இதே கான்செப்ட் தான். டூ வே டூ வே இப்போ நான் இங்கே ஃபஸ்ட் நேம் ரிமூவ் பண்ணனா இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது அப்டேட் ஆகலை. ஆக்சுவலாக என்ன ஆகும், இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆன பிறகு இம்மிடியேட்டாக வந்து இங்கேயும் வேல்யூ சேஞ்ச் ஆகணும், பட் இங்கே சேஞ்ச் ஆகலை. இப்போ நான் நேமை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேங்க. இப்போ நான் நேம் இங்கே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன், பட் இந்த வெல்கம் வினோத் அப்படிங்கிறது ஸ்டில் டிஸ்பிளே ஆகுது. நம்ம இந்த வெல்கம் வினோத்துங்கிறது வந்து டிபெண்ட் ஆன் த நம்ம ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் நம்ம ரிமூவ் பண்ண பிறகும் இங்கே அப்டேட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம், ஏன் அப்படின்னா இப்போ யூசர் ப்ரொஃபைல் போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஓன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் நேம். எகைன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பிளே நேம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் நேம். ஸோ எப்போல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்டேட் ஆகுதோ நம்ம வந்து இந்த டிஸ்பிளே நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியும் அப்டேட் பண்ணணும். அதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஆன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் நேம் ஆஃப் டிஸ்பிளே நேம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பாஸ் பண்ணிடணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து டிஸ்பிளே நேம் ப்ராப்பர்ட்டின் ட்ரிகர் ஆகி யூஐயில் அப்டேட் ஆகும். நம்ம யூஐயில் என்ன ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கோம், ஒன் வேன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். எப்போ வியூ மாடலில் சேஞ்ச் ஆகுதோ அப்போது வியூவில் அப்டேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணதுனால நம்ம வந்து இங்கே வியூ மாடலில் வந்து நோட்டிஃபை பண்ணுறோம் டிஸ்பிளே நேமும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்பிளே நேம் சேஞ்ச் ஆகும், ட்ரிகர் ஆகும், வியூவில் அப்டேட் ஆகிடும். ரன் பண்ணுவோம் எகைன். இப்போ பாருங்கள் நான் சேஞ்ச் பண்ணேன் இமிடியேட்டாக அப்டேட் ஆகும். இப்போ டி ரிமூவ் பண்ணுறேன், இமிடியேட்டாக அப்டேட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து ஒன் வே டு சோர்ஸ் வந்து நம்ம வச்சு இப்படி தான் வந்து ஒன் வேன்னு செட் பண்ணோம்னா அப்டேட் ஆகும். ஓகே, ஃபுல் நேம் லேட்டராக வரும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இங்கே இமெயில். ஸோ பைண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து இமெயில் ப்ராப்பர்ட்டி, இமெயில் இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏஜ், இனிஷியல் ஏஜ் இருக்கட்டும், இந்த ஏஜ் அப்டேட் பண்ணுவோம் இங்கே. ஸோ இங்கே வந்து பைண்டிங் ஏஜ், நம்ம ஏஜ் 30 செட் பண்ணியிருந்தோம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஜையும் சேஞ்ச் பண்ணுவோம், இனிஷியல் ஏஜ் வந்து பைண்டிங் ஏஜ். ஸோ இங்கேயும் 30 அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏஜ் அப்டேட் பண்ண போகிறோம்.
25 சொல்லி அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ 25 சொல்லி அப்டேட் பண்ணும்போது இனிஷியல் ஏஜும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. ஏன் அப்படின்னா டிஃபால்ட் பைண்டிங் வந்து டூ வே பைண்டிங். ஸோ இந்த ஏஜ் வந்து டிஃபால்ட்டாக டூ வே பைண்டிங். ஏஜ் ப்ராப்பர்ட்டி அப்டேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதே ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொரு லேபிள் கண்ட்ரோலில் பைண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இனிஷியல் ஏஜில், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. ஸோ இனிஷியல் ஏஜ் இனிஷியலாக வந்து வியூ மாடலில் என்ன ஏஜ் வருதோ அது மாதிரி தான் டிஸ்பிளே ஆகணும். லேட்டராக வந்து சேஞ்ச் ஆனாலும் இது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸ்டில் இனிஷியலாக நம்ம என்ன ஏஜ் செட் பண்ணுமோ அந்த ஏஜ் தான் டிஸ்பிளே ஆகணும். அப்படின்னா இங்கே நம்ம என்ன செட் பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா மோடில் வந்து ஒன் டைம் சொல்லி செட் பண்ணிடணும். ஸோ ஒன் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் என்ன வேல்யூ லோட் ஆகுதோ அதுதான் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ 25 செட் பண்ணியிருக்கோம், 45. இப்போ செக் பண்ணி பாருங்கள், நான் மோடு செட் பண்ணிட்டேன், லாஸ்ட்டாக என்ன வேல்யூ செட் பண்ணியிருந்தேன் 25 சொல்லிட்டு, பட் அது இனிஷியல் வேல்யூ கிடையாது, இனிஷியல் நம்ம 30 செட் பண்ணியிருந்தோம். பட் ரன் டைம்க்காக இப்போ சொல்கிறேன், லாஸ்ட் அப்டேட் வேணும் வேல்யூ வந்து 25. ஒன்ஸ் நம்ம மோடு செட் பண்ண பிறகு இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் வந்து இனிஷியல். இனிஷியல் என்ன வேல்யூ செட் பண்ணுமோ அது செட் ஆனால் போதும். இப்போ நான் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும் போது இனிஷியலாக 30 செட் ஆயிருந்தோம், அதுதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இனிஷியலாக 30, ஏஜ் 30. இப்போ நான் ஏஜ் அப்டேட் பண்ணுறேன், 25. பட் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ஏஜ் சேஞ்ச் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம மோடு வந்து ஒன் டைம் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் பைண்டிங், சேவ் ப்ரொஃபைல். இப்போ சேவ் ப்ரொஃபைலை கிளிக் பண்ண பிறகு நம்ம வியூ மாடலுக்கு வந்து ஒரு ட்ரிகர் நடக்கணும், அது வந்து அந்த ஈவெண்ட் வந்து ரிசீவ் பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து கோட் பிகின் பேஜ்னா கிளிக் ஈவெண்ட் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். பட் வியூ மாடல் எம்விவிஎம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கமாண்ட் பேட்டர்ன். நம்ம ஈவெண்ட் ஆட் பண்ணக்கூடாது, நம்ம கமாண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு வியூ மாடலில் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ணுவோம், லைக் இங்கே ஆட் பண்ணுவோம் பப்ளிக் ஐ கமாண்ட். ஐ கமாண்ட் சேவ் ப்ரொஃபைல் கமாண்ட் கெட். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் நமக்கு அதுக்கான ஹேண்டில் எழுதுறோம், சேவ் ப்ரொஃபைல் கமாண்ட், நியூ கமாண்ட் சேவ் ப்ரொஃபைல். ஸோ இங்கே ப்ரைவேட் வாய்ட் சேவ் ப்ரொஃபைல். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எம்விவிஎம் பேட்டலில் கமாண்டு தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஐ கமாண்ட் இன்டர்ஃபேஸில் வந்து இன்டர்ஃபேஸ் நேம் டிஃபைன் பண்ணியிருக்கேன், சேவ் ப்ரொஃபைல் கமாண்ட். அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணியிருக்கேன், சேவ் ப்ரொஃபைல்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ வியூக்கு போயிட்டு ப்ரொஃபைல் பேஜ்க்கு போயிட்டு பட்டன் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா கமாண்ட் பைண்டிங் என்ன கமாண்ட் கொடுத்தோம், சேவ் ப்ரொஃபைல் கமாண்ட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வியூ மாடலில் இங்கே சேவ் ப்ரொஃபைல் கமாண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏஜ் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ ஏஜ் வந்து ஹார்ட் கோட் பண்ணுறேன், 20 ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏஜை சேஞ்ச் பண்ணுறேன், 25 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சேவ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு பேக்ரவுண்டில் ட்ரிகர் ஆகி ஏஜ் 20 செட் பண்ணியிருந்தோம், அந்த வேல்யூ வந்து ஸ்க்ரீனில் மறுபடியும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கமாண்ட் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இன்னொரு பைண்டிங் ஒன்று பார்க்கல, அது வந்து ஒன் வே டு சோர்ஸ். இப்போ மறுபடியும் சாம்பிள் போயிட்டு இங்கே ஏஜ் செட் பண்ணியிருந்தோம்ல, இந்த ஏஜுக்கு வந்து நான் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் வே டு சோர்ஸ்ன்னு செட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டில் என்ன அப்டேட் பண்ணாலும் வியூவில் எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒன் வே டு சோர்ஸ். ஸோ வியூவில் சேஞ்ச் ஆகிறது தான் வந்து வியூ மாடல் அப்டேட் ஆகும். வியூ மாடலில் சேஞ்ச் பண்ணுறது வியூவில் அப்டேட் ஆகக்கூடாது, அதுதான் வந்து ஒன் வே டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், 20 வந்து நான் 25 சேஞ்ச் பண்ணுறேன், 25 சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ யூசர் ப்ரொஃபைலில் போயிட்டு வியூ மாடல் இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ சேவ் ப்ரொஃபைல் கமாண்டை கிளிக் பண்ணுறோம்,
ட்ரிகர் ஆகுது, 20 அசைன் ஆகுது, கண்டினியூ பண்ணுறோம். பட் வியூ மாடலில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம செட் பண்ணது வந்து ஒன் வே டு சோர்ஸ். வியூவிலேருந்தான் வியூ மாடலுக்கு போகணும், வியூ மாடல்லேருந்து வியூக்கு வந்து அப்டேட் ஆகக்கூடாது. அதான் வந்து நம்ம ஈவன் நம்ம வியூ மாடலில் பேக்ரவுண்டில் அப்டேட் பண்ணாலும், ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்டேட் பண்ணாலும் வியூவில் அப்டேட் ஆகலை, பிகாஸ் ஆஃப் த ஒன் வே டு சோர்ஸ் ப்ராப்பர்ட்டினால. ஓகே, ஃபைனல் த ஃபுல் நேம் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணல. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், எப்படி மல்டி பைண்டிங் கான்செப்டை டாட் அண்ட் மாய் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு.